வணக்கம். இன்றைய செய்தி தொகுப்புகளை பார்ப்போம். ஜோஹர் மாநிலத்திற்கு இன்று வருகை மேற்கொண்ட பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இஸ்தானா புக்கிட் செரினில் மேன்மை தங்கிய ஜோஹர் சுல்தான் இப்ராஹிமை சந்தித்தார். இன்று காலை 10:30 அளவில் பிரதமர் இஸ்தானா சென்றடைந்தார். அதற்கு முன்னதாக காலை 10:00 அளவில் சினாய் விமான நிலையம் வந்தடைந்த பிரதமரை ஜோஹர் மந்திரிபசார் டாக்டர் ஆன் ஆபீஸ் காசி வரவேற்றார். பதினாறாவது பொது தேர்தலுக்கு பிறகு அரசியல்வாதியை உயர்கல்வி அமைச்சராகவும் கல்வி அமைச்சராகவும் நியமிக்க வேண்டாம் என முன்னாள் கல்வி அமைச்சர் மஸ்லி மாலிக் கேட்டுக்கொண்டுள்ளார். அந்த இரண்டு பதவிகளுக்கும் கல்வியாளர்களே நியமிக்கப்பட வேண்டும். அந்த இரு அமைச்சுகளின் நோக்கங்கள் மற்றும் இலக்குகளை நன்கு அறிந்தவர்களாகவும் கல்வியாளர்கள் இருப்பார்கள் என்பதால் அவர்கள்தான் அந்த பதவிகளுக்கு பொருத்தமானவர்களாக இருப்பார்கள் என மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் உரையாற்றிய போது மஸ்லி இவ்வாறு கூறியுள்ளார். இந்தோனேசியாவில் கூட கல்வியாளர்கள்தான் கல்வி அமைச்சர்களாக உள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். தற்போது உயர்கல்வி அமைச்சராக அம்னோவின் உதவி தலைவர் முகமது காலித் நூர்டின் மற்றும் கல்வி அமைச்சராக பிகேஆர் மகளிர் பிரிவின் தலைவி ஃபட்லினா சீடிக் ஆகியோர் இருந்து வருகின்றனர். இதனிடையே அரசாங்கத்தை குறை கூறும் கல்வியாளர்களை தண்டிப்பது பாகிஸ்தான் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என மஸ்லி கேட்டுக்கொண்டார். ஓபிஆர் வங்கிகளுக்கு இடையிலான வட்டி விகிதம் அடுத்த ஆண்டு மேலும் இருமுறை அதிகரிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த ஆண்டு நாட்டில் பணவீக்கம் தொடரும் என்பதால் அதனை எதிர்கொள்ள ஏதுவாக ஓபிஆர் வட்டி விகிதம் முறையே 25 புள்ளிகள் அதிகரிக்கப்படும். அதன் வாயிலாக தற்போது 2.75 ஆக இருக்கும் வங்கிகளுக்கு இடையிலான அந்த வட்டி விகிதம் அடுத்த ஆண்டு 3.25 விழுக்காடு வரையில் பதிவாகலாம் என சிஜிஎஸ்சிஐஎம்பி அமைப்பு கூறியுள்ளது. அடுத்த ஆண்டு நாட்டில் பணவீக்கம் தொடரும் என கடந்த மாதம் பேங்க் நகாரா கூறியிருந்தது. அரசாங்கத்தின் தலையீட்டால் கோழி போன்ற உணவுப் பொருள் உட்பட டோல் கட்டணம் எரிபொருள் விலை ஆகியவற்றை கட்டுப்படுத்த முடியும் என எதிர்பார்க்கப்படுவதால் குறுகிய காலத்தில் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த முடியும் என நம்பப்படுகிறது. எனினும் அடுத்த மாதம் 23 தொடங்கி உயர்வு காணவுள்ள தொழில்துறையினருக்கான மின்சார கட்டணத்தால் பணவீக்கம் சற்று உயர்வு காணலாம் என கூறப்படுகிறது. 2023 புத்தாண்டில் பெருமாளுக்கு உகந்த வைகுண்ட ஏகாதேசி இருமுறை வரவிருக்கிறது. எதிர்வரும் ஜனவரி 2 திங்கட்கிழமை முதல் வைகுண்ட ஏகாதேசியும் டிசம்பர் 23 சனிக்கிழமை இரண்டாவது முறையாக வைகுண்ட ஏகாதேசியும் வருகிறது. வைகுண்ட ஏகாதேசியில் பெருமாள் கோயிலில் சொர்க்கவாசல் திறக்கப்படுவது வழக்கம். ஆனால் புத்தாண்டில் 2 வைகுண்ட ஏகாதேசி வருவதால் இருமுறையும் சொர்க்கவாசல் திறக்கப்படுமா அல்லது ஐதீக முறைப்படி நட்சத்திரம் அடிப்படையில் சொர்க்கவாசல் திறக்கப்படுமா என்பது பக்தர்கள் பலரின் கேள்வியாக உள்ளது. குலுஸ்லாங்கோர் கோலகுபாரு சுங்கை சீலிங் ஆற்றில் குளிக்கச் சென்ற 7 தனியார் பல்கலைக்கழக மாணவர்களில் 2 மூழ்கி உயிரிழந்ததை அடுத்து அவர்களது குதூகலம் துயரமாக மாறியது. உயிரிழந்த 2 மாணவர்களுக்கு வயது 21 என ஸ்லாங்கூர் தீயணைப்பு மீட்புத்துறையின் இயக்குநர் டத்து நூராசாம் காமிஸ் தெரிவித்தார். இன்று மதிய மணி 12 அவசர அழைப்பு கிடைத்து தீயணைப்பு படையினர் விரைந்த வேளை மூழ்கிய முதல் நபரை அங்கிருந்து பொதுமக்கள் மீட்டு வெளியே கொண்டு வந்ததாக அவர் கூறினார். சம்பவ இடத்தில் தேடலை மேற்கொண்டதில் நீரில் மூழ்கிய 2 நபர் மதிய மணி 12:45 மீட்கப்பட்டதாக நூராசாம் குறிப்பிட்டார். ஸ்லாங்கூரில் இவ்வாண்டு ஜனவரி தொடங்கி மேற்கொள்ளப்பட்டு வரும் சோதனை நடவடிக்கைகள் வாயிலாக ஒழுங்கீன நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக நம்பப்படும் 1059 பேர் கைது செய்யப்பட்டனர். குறிப்பாக கடந்த நவம்பர் வரையில் மேற்கொள்ளப்பட்ட 279 சோதனைகள் வாயிலாக ஒழுங்கீன நடவடிக்கைகள் முறியடிக்கப்பட்டதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்து அர்ஜுனாய்டி முகமது தெரிவித்தார். விசேட் மீசேட் போன்ற சமூக ஊடகங்கள் வாயிலாக அவர்கள் வாடிக்கையாளர்களை கவர்ந்து வந்த வேளை அதிகார தரப்பினரிடமிருந்து தப்ப அவர்கள் அடிக்கடி இடத்தை மாற்றி வந்ததும் தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. உடம்பு பிடி நிலையம் தங்கும் விடுதி ஆகியவற்றிலும் அந்த ஒழுங்கீன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.
பஹாங் லிப்பிஸ் மந்தாரா பாரு கம்பத்தில் உள்ள வீடொன்றின் வெள்ளிக்கதவிற்கு அருகே 2.44 மீட்டர் நீளமுள்ள மலைப்பாம்பு பிடிப்பட்டது. இரவு மணி 9 வாக்கில் வீட்டிற்கு வெளியே அரவம் கேட்டதை தொடர்ந்து கதவை திறந்த வீட்டின் உரிமையாளர் அங்கு மலைப்பாம்பு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உணவு தேடி அங்கு வந்திருக்கலாம் என நம்பப்படும் அந்த மலைப்பாம்பு மிகவும் ஆக்ரோஷமாக காணப்பட்டதால் அச்சமடைந்த வீட்டின் உரிமையாளர் உடனடியாக தீயணைப்பு மீட்புப் படைக்கு தகவல் வழங்கினார். உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு மீட்புப் படை வீரர்கள் அரை மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் அந்த மலைப்பாம்பை பிடித்தனர். நீர் சுத்திகரிப்பு சாதனங்கள் விற்கும் கடையில் புகுந்த கொள்ளையன் தாக்கியதால் பெண் ஒருவர் சுயநினைவு இழந்த நிலையில் பினாங்கு பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளார். நேற்று மாலை மணி 4 அளவில் அந்த கடைக்கு வந்த ஆடவன் அந்த பெண்ணிடம் 1000 ரிங்கிட் ரொக்கத்தை கொள்ளையிட்ட பின் அவரை தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியதாக பினாங்கு திமோர் லாவுட் இடைக்கால போலீஸ் தலைவர் வி சரவணன் தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேக பேர்வழி ஒருவன் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். தாக்குதலுக்கு உள்ளான பெண் இன்னமும் நினைவு திரும்பாமல் இருப்பதால் அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது. அவரிடமிருந்து வாக்குமூலம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. எனவே இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் எவரேனும் இருந்தால் அவர்கள் போலீசுடன் தொடர்பு கொள்ளும்படி சரவணன் கேட்டுக்கொண்டார். மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவோடு இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் கிஷேந்திரன் முனியாண்டி.